அது செயலர் கூட்டம் அங்கே போய் போடுவேன். நான் இங்கே ஒரு வேலையை வந்தேன், எங்கள் மண்டல பொறுப்பாளர் துணை பொதுச் செயலாளர் வந்து முக்கியமான நிர்வாகிகளாக வர சொல்லி நீங்கள் அவரை போய் அங்கே எல்லோரையும் பார்த்து யாரை மாவட்ட செயலாளராக தேர்ந்தெடுக்கலாங்கிறதுக்காக அவங்களை எல்லா நிர்வாகிகளையும் சந்திச்சு சொன்னேன். முக்கியமான நிர்வாகிகளெல்லாம் இங்கே அழைச்சிட்டு வரணுமான்னு கேட்டார். சரி, முக்கியம்னா அங்கே போனால் செயலர் கூட்டம் மாதிரி ஆகிடும், அது அது நான் மாவட்ட செயலாளர்களை அறிவிச்சுட்டு வரேன்ருக்கேன். எல்லா நிர்வாகிகளும் வந்துட்டாங்க மாவட்டம். நீங்கள் ஜெயா டிவி லைவில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பேரையும் போட்டோ எடுத்து நான் அட்டண்டன்ஸ் எடுத்தேன். அதனால் புதுக்கோட்டையை இப்போ தேனியை வந்து மதுரையில் போட்டேன். இப்போ சேலூர் கூட்டம் செப்டம்பர் அக்டோபர் 3 போகிறோம். அது ஏதாவது இருக்கா, அதில் ஏதாவது சுச்சமாக இருக்கா நான் நீங்கள் கேட்குறதில்ல. ஏன்னா எங்கள் தொண்டர்கள் அத்தனை பேர் வந்து சங்கம் கோட்டா இருக்கு தாங்காது உங்களுக்கு. நான் நிர்வாகிகளோட பேச முடியாது, அதுக்காக நிர்வாகிகளோடய வர சொன்னேன். அது மாவட்ட ஒன்றிய செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகி தான் வர சொன்னோம். ஆனால் நிறையா ஊராட்சி செயலாளர் பேரூராட்சி செயலாளர்கள் எல்லாருமே அவரோட வந்திருக்காங்க. அடுத்தது மாவட்ட செயலாளர் அறிவிச்சுட்டு அங்கே இப்போ செயலவர் கூட்டத்துக்கு போகிறோம். நீங்கள் சில நிகழ்ச்சிகளை பற்றி கேட்டு என்னுடைய நேரத்தையும் உங்களை எடுத்து வேலைக்கு வேணாம், வீணடிக்க வேணாம். இதெல்லாம் ரெண்டு மூணு நாளாக எல்லாத்தையும் நீங்கள் தான் ஊடகங்கள் எல்லாத்தையும் ஒளிபரப்பிட்டுருக்கேன். இல்லை நானும் உங்கள் நானும் ஒரு பார்வையாளராக எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கேன். யாருமே தவறு இருந்தாலும் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் சார். அதான் சொன்னேன், எல்லாவற்றையும் நானும் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருந்தேன். எல்லாவற்றையும் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதை விட முன்னேற்ற காலத்தில் உள்ள நிர்வாகிகள் வந்து ஏற்கனவே அதிமுக தலைமை சரியில்லைன்னு சொல்லி உங்ககிட்ட வந்தாங்க. எல்லாரும் ஏதோ ஒரு சிலர் போறாங்க, உங்களை விட்டு போறவங்க ஒரு காரணம், ஏதாவது சுயநலத்துக்கு போறவங்க, சொந்த காரணத்துக்கு போறவங்க அதை காரணம் சொல்லிட்டு போவாங்க. அதுக்காக என்ன பண்ண முடியும், அதுக்காக என்ன பண்ண முடியுங்கிறீங்க? அதெல்லாம் இல்லை, அவங்க சொந்த நான் துரோகம்லாம் சொல்லலை. எங்கள் கூட இருந்தாங்க எத்தனை நாள், அவங்க வந்து எங்கள் கூட எங்களை விட்டு அவங்க போகிறாங்கன்னா அவங்களுடைய சொந்த காரணங்களாக இருக்கலாம், சுயநலமாக இருக்கலாம். அது அவங்கள்ட்ட தான் நீங்கள் போயிட்டாங்க சார். நான் வந்து ஒன்றே ஒன்று சொல்கிறேன்னே, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறேன், எல்லாவற்றையும் விசாரிப்பேன். ஏற்கனவே எடுக்கப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளும் விசாரித்து தீர விசாரித்து எடுக்கப்பட்டவை. இனி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க, அதையும் வந்து தீர விசாரித்து நடவடிக்கை. அது என்னன்னு நீங்கள் வெளியிட்டவங்கள தான், அதை அதை என்ன நீ வெளியிட்டவங்கள தான் போய் கேட்கணும். தங்கத்தமிழ்ச்சியர் நாடியை வெளியிட்டது எங்கள் கட்சியுடைய நிர்வாகி, அவர்கிட்ட அவர் தரக்குருவாக பேசினதும் என்கிட்ட சொன்னால் உட வேணும்னு சொல்லுவேன்ட்டு திரு செல்லப்பாண்டி அதை வெளியிட்டுட்டு நான் கேட்டால் கண்டிச்சு எதுக்கு பதிலாக விட்டுட்டுருக்கேன்னு. உங்களை பேசுனதுக்கப்புறம் நீங்கள் தடுத்தால் கூட விட முடியாது. எங்கள் தலைவனை தாக்கி இந்த மாதிரி பேசுகிறத நாங்கள் நீங்கள் தடுத்தாலும் கேட்க மாட்டோம்னு சொல்லி விட்டாங்க. இதெல்லாம் ஒன்றும் ப்ரீ பிளான்லாம் இல்லை, யாரோ எங்கேயோ எடுத்து அதை விட்றாங்க. அதுக்கெல்லாம் தலைமையை காரணம் சொன்னீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஏன் மேலே அதை வருத்தம் இருக்குன்னு தான் இருக்கும் சார். வராது, அதாவது நான் சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப. நான் நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். ஏற்கனவே இதுவரை கட்சியில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தீர விசாரிக்கப்பட்டு எடுக்கப்பட்டது. இப்போ நடக்கிற நிகழ்வுகளையும் பார்த்துட்ருக்கேன். உரிய நேரத்தில் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு உரியவங்களோட அதெல்லாம் பேசி எல்லாரும் யார் தவறு செய்திருந்தாலும் அது மாதிரி நடக்கும். ஓகே, பை பை.